30th December 2022 அணிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு செம்பி. இந்த ஃபிலிம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தை பிரபு சோலமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கோவை சரளா, அஸ்வின் குமார், தம்பி ராமையா, ஞானசம்பந்தம் லீட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசனா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் பூவன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் எம் ஜீவன் பண்ணியிருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கொடைக்கானல் டு திண்டுக்கல் போகிற அன்பு அப்படிங்கிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ண 24 பேசஞ்சர்ஸோட ஸ்டோரியை சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் December 30 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக ராங்கி. இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் த்ரிஷா தையல் நாயகி அப்படின்ற ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரவீனா ரவி தான் த்ரிஷாக்கு வாய்ஸ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அனுஸ்வரராஜன், சுஷ்மிதா அப்படின்ற ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எம் சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏ ஆர் முருகதாஸ் ஸ்டோரி எழுதியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சி சத்யா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி சக்தி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் எம் சுபராக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. இது த்ரிஷாவோட 61st ஃபிலிம். த்ரிஷா ஒரு ஆன்லைன் சேனல் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. அப்போ அவங்க நீஸோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு ஆலிம்னு ஒருத்தவ லிபியா நாட்டிலிருந்து சேட் பண்ணுறான். FBI-காரங்க அந்த ஆலிமை பிடிக்க த்ரிஷாவையும் அவன் நீஸையும் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இப்போ 30th December அன்னைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா ஓ மை கோஸ்ட். இந்த ஃபிலிம் ஒரு காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்தை யுவன் ஆர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2009 ரிலீஸ் ஆன சிந்தனை செய் படத்தோட டைரக்டர் இவர் தான். இதில் சன்னி லியோன் ஒரு ராணி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சதீஷ் இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. யோகி பாபு ராஜா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் தர்ஷா குப்தா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ரமேஷ் திலக் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஜிபி முத்து கூட இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணது யுவன் ஆர். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது ஜே விட்ரியாஸ். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது தரண்குமார். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி தீபக் டி மேனன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் அருள் இ சித்தார்த் பண்ணியிருக்காரு. டான்ஸ் கோரியோகிராஃபி எல்லாமே விஷ்ணு தேவா பண்ணியிருக்காருங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தில் ஒரு பொண்ணும் அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சின்ன ஊருக்கு போகிறாங்க. அப்போ அவங்கள பேய் தாக்க முயற்சிக்குது. அப்போ தான் அவங்களோட தாத்தாக்கும் அந்த பேய்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ December 30 அன்றைக்கி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக டிரைவர் ஜமுனா. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை கின்சின் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் டிரைவர் ஜமுனா அப்படின்ற ரோல் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் நரேன் பொலிட்டீஷியனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கவிதா பாரதி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் குமார் டாக்ஸி கஸ்டமராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக மணிகண்டன் ராஜேஷ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இளைய பாண்டி அவரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கோகுல் பினாய் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் ஆர் ராமர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆக்ஷன் அனல் அரசு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு 18 Reels எஸ்பி சௌதரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜமுனான்னு ஒரு டாக்ஸி டிரைவர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சென்னைக்கு ஒரு ட்ரிப் வரப்போ எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடக்குது. அதிலிருந்து எப்படி தப்பிச்சாங்க, என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ December 30 அன்றைக்கி தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக அருவாசண்டா. இந்த ஃபிலிம் ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா மூவி. ஆதிராஜன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வி ராஜா, மாளவிகா மேனன், சரண்யா பொன்வண்ணன் அப்புறம் சவுந்தர் ராஜா இந்த படத்தில் லீட் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. தரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. December 30 அன்றைக்கி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் காலேஜ் ரோடு. இந்த ஃபிலிம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. ஜெய் அமர் சிங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மோனிகா சென்கோல்டா, ஆனந்த் நாக், பொம்மு லட்சுமி அப்புறம் பிரதீப் லீட் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. December 30 எனக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக சகுந்தலாவின் காதலன். இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. பி வி பிரசாத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இவரோட முக்தா பானு, பசுபதி, சுமன் அப்புறம் கருணாஸ் லீட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. இது December 30 எனக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.